நம்ம எல்லாருமே வந்து நல்ல இடத்துல வந்து பிளேஸ் ஆகணும், நிறைய வந்து ஏர்ன் பண்ணணும், நல்ல கெரியர் வந்து சூப்பராக போகணும், இது எல்லாமே வந்து நம்ம எல்லாருமே ட்ரீம்ஸ் இருக்கும். பட் இதுக்கான உழைப்பு வந்து நம்ம யாரெல்லாம் போடுறோம் அப்படிங்கிறதுலாம் அந்த கேள்வியே. இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா, நீங்கள் சூப்பராக வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து எப்படி படிக்கிறீங்கிறத முக்கியம். இப்போ உங்கள் மார்க்கில் வந்து நீங்கள் வந்து சூப்பர் இருந்தாங்க இப்படி இருக்குன்னு காமிச்சு யாருமே வந்து எடுக்க போகிறது கிடையாது. உங்கள்கிட்ட இருக்க ஸ்டாஃப், உங்களோட கோர் நாலேஜ் தான் வந்து ஆளுங்க கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து எந்த இன்ஸ்டியூஷன்ஸில் நல்லா வந்து கொஞ்சம் ஓரளவு கோச்சிங்கும் அதே மாதிரி வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு லிஸ்ட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் முதல்ல வரது கண்டிப்பாக வந்து ஐஐடி தான். ஐஐடி வந்து எப்படின்னா, நீங்கள் எந்த ஐஐடி, ஐஐடி மெட்ராஸில் படிச்சாலும் சரி, நீங்கள் ஐஐடி டெல்லியில் படித்தாலுமே, எந்த ஐஐடியில் படிக்கிச்சாலுமே உங்களுக்கு வந்து எப்படின்னா வேல்யூங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக வந்து கம்பெனிஸுமே வந்து அவங்கள தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் ஹையர் பண்ணுறாங்க. எதனால் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஐஐடியோட கோச்சிங் வந்து அந்தளவுக்கு வந்து வேல்யூபுளான கோச்சிங். இப்போ நம்ம நார்மலாக வந்து வெளியில் எந்த காலேஜில் படிக்கிறத விட ஐஐடியோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படின்னா தனியாக வந்து தெரிவாங்க, நல்லா துண்டாக தெரிவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து எப்படின்னா மெயினாக வந்து ஐஐடியில் வந்து படிக்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து எப்படின்னா ஃபீஸுமே வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் தான். பட் மார்க் நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் வந்து எப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் அட்மிஷன் டெஸ்ட் எழுதணும், இதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய லெவல்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்குது, இதெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களை அட்மிஷன் வாங்கி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது பிளேஸில் வருது கண்டிப்பாக வந்து என்ஐடி. ஸோ என்ஐடி ட்ரிச்சியை பொறுத்தவரைக்கும் அப்படின்னா அங்கேயுமே வந்து ஒரு நல்ல கேம்பஸ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம்பஸஸ். அண்ட் அங்கே வந்து எப்படின்னா படித்து வெளியே வர ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நல்ல இடத்துல பிளேஸ் ஆகிறாங்க. ஃபீஸும் வந்து எப்படின்னா ஒரு மொத்த கோர்ஸும் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 4-5 lakhs ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்தாலே கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான சைட் தான் இருக்கும். அதுவும் நல்ல ஒரு காலேஜஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பட் நிறைய இடத்துல எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் லோன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பட் அதெல்லாம் நீங்கள் வந்து போகிறத விட நீங்கள் எப்படின்னா வந்து சைடில் பார்ட் டைமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் மூணாவது பிளேஸில் இருக்குது விஐடி வெல்லூர். ஸோ விஐடி பொறுத்தவரைக்கும் எப்படின்னா அங்கே படித்த அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம்பஸஸ். நீங்கள் வந்து எப்படின்னா படிப்பை பொறுத்தவரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அந்த புரிய வைக்கிற விதமாக இருக்கட்டும், அவங்களோட கேம்பஸாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எப்படின்னா டாப் நாச்சாக இருக்கும். நீங்கள் அங்கே படிச்சுட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னாலே கம்பெனிஸ் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த அளவுக்கு ஆனால் நீங்கள் அதுலேயுமே எப்படின்னா நீங்கள் வந்து பொறுமையாக ஐயராக வச்சு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நீங்கள் எப்போவுமே வந்து எப்படின்னா காய்ஸ், நீங்கள் வந்து எப்படின்னா உங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன ஸ்டஃப் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு கம்பெனியுமே எடுக்கும். இப்போ வேறு ஒன்றும் இல்லை, நம்மளே நாளைக்கு ஒரு கம்பெனி வைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம சும்மா போகிற வாரம்னாலாம் கூப்பிட்டு நம்ம வந்து ஜாபுக்கு உட்கார வச்சோம் அப்படின்னா மந்த்லி வந்து ஒரு 40,000 இல்லை 50,000 நம்ம கையிலே நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதில் எந்த ப்ரொடக்டிவிட்டியுமே இருக்காது. ஆனால் அதே மாதிரி தான் நம்ம இந்த கம்பெனிஸும் நம்ம வந்து திங்க் பண்ணோம். இப்போ நம்மகிட்ட ஏதாவது இருக்குது, நம்மளால் அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட், ஸோ இவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு ப்ராஃபிட் கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான் அவங்க நம்மளை வந்து ஹையர் பண்ணுவாங்க. அண்ட் ஹையரிங் வந்து எப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் வந்து இவனுக்கு வந்து நல்ல கேப்பபிலிட்டி இருக்கா, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கண்டிப்பாக வந்து அவங்க எடுப்பாங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் 4th வர்றது எஸ்ஆர்எம். ஸோ எஸ்ஆர்எம் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாருமே தெரிஞ்ச ஒரு கேம்பஸ் தான். எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபேமஸான ஒரு காலேஜ் தான். ஸோ இங்கே படிச்சுட்டு வந்தாங்க கூட கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிஸ் எம்என்சிஸ் எல்லாம் வருமா அப்படிங்கிறது கேள்வி தான். பட் ஆனால் ஓரளவுக்கு வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் வந்து பிளேஸ் பண்ணி விடுறாங்க. ஒரு ஃப்ரெஷர்ஸாக நீங்கள் வந்து வெளியே வரும்போது ஒரு 20K சேலரி பேக்கேஜஸ்க்கெல்லாம் நிறைய பேர் வந்து பிளேஸ் பண்ணி விட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பர்சனலாக தெரிஞ்சவங்களே வந்து நிறைய பேர் இருக்காங்க. 25,000-30,000 வாங்குறவங்க கூட எனக்கு தெரியும் ஃப்ரெஷராக வந்து ஜாயின் பண்ணும்போது. அண்ட் எஸ்ஆர்எம் பொறுத்தவரையும் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கோச்சிங்காக இருக்கட்டும். ஒன்ஸ் என்னன்னா நீங்கள் வந்து ஜாலியாகவும் நீங்கள் வந்து இருக்கலாம், இன்னொன்று என்னன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் படிக்கணும் அப்படினாலும் கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு காலேஜ் கூட சொல்லலாம். அண்ட் இந்த லிஸ்ட்டில் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வரது ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து ஹிந்துஸ்தான் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்ஜி எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஏன் நான் வந்து சேம் இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி ஒரு தான். ரெண்டுமே வந்து எல்லாமே சேமான ஒரு கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். அண்ட் ஃபீமே அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஒரு இயருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு செமஸ்டருக்கு 60-70,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாகவே வந்து ஒரு 80,000-1 lakhங்கிறது கண்டிப்பாக வரும் கைஸ். ஏன்னா நார்மல் காலேஜ்லேயே அவ்வளோ வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு படிப்போம்னு நம்ம படிக்கும்போது அதுக்கான வந்து ப்ரொடக்டிவ், அதுக்கான வந்து யூசேஜ் நம்ம இருக்கணும். எந்த ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னாலுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்செடுங்க. ஏதோ வந்து நமக்கு வந்து இது ஒரு வற்புறுத்தல் யாருமே எடுக்காதீங்க. உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கு, ஓகே எனக்கு பண்ணும் ப்ரோ, எனக்கு சூப்பராக, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வின் பண்ணுவீங்க. அண்ட் ஃபைனலி கைஸ், எப்பவுமே வந்து நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து அரியர் வச்சிங்க அதனால் எனக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கிறது நினைக்கவே கூடாது. எப்போ வேண்டும்னா அரியருங்கிறது நமக்கு என்னது, நம்ம வந்து நாளைக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக போகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம், அவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் வந்து அரியர் வச்சா நீங்கள் வந்து வேஸ்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் அரியர் வச்சாலும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நீங்கள் வந்து அரியர் வைக்கலைன்னா கூட நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எல்லாமே வந்து எப்படின்னா உங்களோட உழைப்பு தான் கைஸ். நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் எஃபோர்ட் போட்டு உங்களுக்காக நீங்கள் வந்து உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட சக்ஸஸ், அந்த அளவு தான் உங்கள் வெற்றி பாதைங்கிறது இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் வந்து யூஸ்ஃபுல்லாக சொல்லி நம்புறேன். அண்ட் இதே மாதிரி வந்து கண்டினியூஸாக நான் வீடியோஸ் போட்டு தான் இருப்பேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் வந்து ஒரு ஐடியா இல்லாமல் வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன், ஏன்னா நிறைய டாபிக்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக சொல்லி நம்புறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டில் தென் டாடா, பை பை.